இப்போ நீங்க சொல்வீங்க எல்லாமே சரணாகதியா அடையணும்னு சொல்வீங்க இப்போ அப்படி அடைதனால பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு பொறுப்பு இல்லாதவங்கள இந்த உலகம் பாக்குது அத நாம எப்படி நாம எடுத்துக்கிறது அதுக்கான முயற்சி எதுக்காத மாதிரி பாக்குறது இல்ல அதாவது இப்போ நீங்க வந்து உடம்புல வந்து ஒரு தலை வலிச்சிட்டு இருக்கு அல்லது இந்த செஸ்ட் பக்கத்துல வலிச்சிட்டு இருக்கு இப்போ இதல நீங்க என்ன பண்ணீங்க டாக்டர் சாதாரண மேட்டர் அது ஆனா நமக்கு வந்து என்ன என்னன்னு தோணும்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ நீ நினச்சோன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டானா பிரச்சனை இல்லை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு நினச்சிட்டோன்னு சொன்னால் அந்த ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்னு நினச்ச உடனே ஹார்ட் அட்டாக் கூட வந்தாலும் வந்துடும் அது வந்து அந்த வலியினால் ஹார்ட் அட்டாக் வராது ஹார்ட் அட்டாக் வந்துட்டோன்னு நினச்சிட்டனால தான் வந்தது அந்த ஹார்ட் அட்டாக்கு அதனால் உங்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து அக்ரவேட் ஆயிடும் அதனால தான் நான் சொன்னால் சிலதெல்லாம் எட்ட முடியாத பகுதியில் வந்து அதை வந்து நம்ம அங்கே அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்ம பாடிக்கு நிறைய சக்தி இருக்குது நான் அதுவே அதுக்கே தன்னைத்தானே க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து நம்முடைய பாடிக்கே இருக்குது அதனால் அந்த பாடியை வந்து நம்ம உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிடும் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது நடக்குது அதனால் அதுக்காக நம்ம வந்து சும்மா உட்கா நம்ம செய்யக்கூடியதை செய்யத்தான் செய்யணும் நம்மளுக்கு செய்யக்கூடியதையும் போய் நீ இறைவன்ட்ட நீ பார்த்துக்கன்னு சொல்லிடக்கூடாது அது நாம தான் செய்யணும் ஆனால் ஐயா இப்போ சில விஷயங்கள் இருக்குல்ல இப்போ கல்யாணமாகலை தோஷம் கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு நம்பிக்கை கிடையாது சிலர் அதை வந்து இறைவன் பார்ப்பாதுன்னு சரணாகதியாக அரைஞ்சிக்குவீங்கம்பாங்க அதுக்கான உங்களுடைய பதில் என்னது இல்லை தோஷம் கழிக்கிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அது நம்ம ஒரு நம்பி அதுவும் ஒரு மனநம்பிக்கை தான் அது உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இறைவனை நம்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இறைவனை நம்பிவிடுங்க இறைவன் பார்த்துக்கிட்டு விட்டுருங்க ஆனால் அதை நம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு ஆணவமான ஒரு ஒருத்தங்களாக பார்க்குறப்போ அதை நம்ம எப்படி கையாளுது இல்லை அதான் அதாவது என்ன சொல்லி சொன்னால் நீங்கள் மொத்தத்தில் வந்து நமக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸும் மற்றவங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குற மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் உங்களை அறியா ஒரு மனநிலையை நீங்கள் செட் பண்ணிக்கிடணும் எப்போவுமே வந்து நமக்கு லெஸ் இம்பார்ட்டன்ட்டு மற்றவங்களுக்கு முக்கியத்துவமான இதுன்னு சொல்லும்பொழுது அதுக்காக நீங்கள் வந்து ஒரு இழிச்ச வயத்தின மாதிரிலாம் நடந்துக்கிடணுங்கிற அர்த்தம் இல்லை அதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம அப்படி ஒரு மனநிலையை நம்ம செட் பண்ணிக்கிடணும் அடுத்தவங்க அதே நேரத்தில் நமக்கு நான் எனக்கு தான் வேணும் மற்றவங்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லை எல்லா இதுவும் எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி அந்த மனநிலை வேண்டாம் நம்ம இப்படி ஒரு இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறது தான் இப்படி முடிவு எடுத்துக்கிடணும்னு சொல்லி அந்த முடிவு தான் கரெக்டுன்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும்னுட்டு முடிவு எடுக்கிற மாதிரி நீங்கள் இந்த பாடத்தை எடுத்து படிக்கணும் இந்த பாடத்தை எடுத்து படிக்க வேண்டான்னுட்டு ஒரு நீங்களே முடிவு எடுக்கிற மாதிரி நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிடணும் நமக்கு கொஞ்சம் குறைஞ்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிரும் அதுவே ஒழுங்குபட ஆரம்பிச்சோம் நன்றிங்க ஓகே